இதெல்லாம் நான் பேசும்போது கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாகத்தான் இருக்கும், எனது வயது அப்படி கொஞ்சம் வந்து எல்லாம் தெரிஞ்ச புடி மாதிரி தான் அவன் பேசுறானேன்னு தெரியும், எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனால் நான் என்னை மறந்து விடுங்கள், நான் உங்களுக்கு தேவையே இல்லை, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பொழைச்சிப்பீங்க தப்பிச்சுப்பீங்க. நீங்கள் என் முகத்தை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஈகோ டச் ஆகும், இவன்லாம் சொல்லி நம்ம கேட்கணுமா? இவனுக்கு என்ன வயசாகுது, நமக்கு என்ன வயசாகுது, நம்மளுடைய ஆன்மீகவரோட எத்தனை ஆன்மீக அனுபவத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம், இவன் என்னடானா நேத்து ஆரம்பிச்சவன், இவன் சொல்லிலாம் நம்ம கேட்கணும். பிரச்சனை எப்படி வருது தெரியா? ஒருத்தன் உங்களுக்கு வந்து என்ன விட்டுருங்க, நான் ஒரு ஒண்ணுத்துக்காக உங்களுக்கு இறைவனே நேரில் வந்தாலும் வாடா, அதிகமான கொடுத்த நெல்லிக்கனி இதுதான், இது சாப்பிட்டா சாகா வரம் பெறுவ, என் கூடயே கூட்டு போனாலும் கேள்வி கேட்பீங்க இறைவனை, நீங்க எப்படி உன ப்ரூவ் பண்ணு அப்படின்னு. நீங்க கலியுகம் பா அப்படித்தான் இருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது, இறைவனே வந்தாலும் அதுதான் நிலைமை இந்த கலியுகத்துல. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கெஞ்சி வேண்டி விரும்பி காலில் விழுந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வாழ்க்கையே நீங்க நிம்மதியா வாழணும்னா ஒரே வழிதான் இருக்கு, சுத்த சன்மாரத்துக்கு வாங்க, இதை பண்ணுங்க, அவங்க பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, இதெல்லாம் செகண்டரி. முதல்ல ஒண்ணு நான் சொல்றேன், முதல்ல ஒண்ணு சொல்றேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த உலகம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை, பொய்ன்னு புடிச்சுக்கங்க, இது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா வலிக்காது, உண்மைன்னு நினைச்சீங்கன்னா வலிக்கும். இதுதான் ஞான நிலை. ஞான நிலை என்பதே என்ன, எதையும் கண்டுக்காம இருக்கிறதான் ஞான நிலை, எதையும் பார்த்துக்கலான்ற அசட்டு தைரியம் தான் ஞான நிலை. ஏன் அப்பா கூட இருக்காரு, குருநாதர் கூட இருக்காரு, எங்க அம்மா கூட இருக்காங்க, எனக்கு என்ன பயம்ன்ற அந்த தைரியம் வந்துருச்சுன்னா திமுறும் கூடவே வரும், கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்னதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், என்னதான் தெரிஞ்சா உங்க கோர்ல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல, இன்னும் நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த உயிர் எதுக்காக வந்ததுன்னு தெரியல, இந்த உயிர் எதுக்காக வாழுதுன்னு தெரியல, ஆனா எப்படியோ யாரோ ஒருத்தவங்க ரூட்டை போட்டு அமைச்சிருக்காங்க, அவங்களே கரெக்டான ரூட்ல மறுபடியும் கூப்பிட்டுப்பாங்க. அப்படி கூப்பிட்டுக்கணும்னா அவங்க என்ன சொல்றாங்க, தானம் தர்மம் இந்த பாதையில் நிலைத்து நிற்க வேண்டும். எதான் அகத்தியர் சொன்னார், ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை. எப்படி ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் அவனது எண்ணத்தில் மட்டும் தான தர்ம சிந்தனை வந்துவிட்டது என்றால் அவன் இறைவனை தேடி செல்லவே தேவையில்லை, இறைவன் இவனை தேடி வந்து விடுவார் அப்படிங்கிறான். ஏன், இந்த காலத்துல பணம் காசு தங்கம் வைரம் வைடூரியம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி, பொருட்கள் தானே, ஜடப்பொருள் அவ்வளவுதான், மிஞ்சி மிஞ்சி போனா அதை வச்சு சொத்து பத்து சம்பாதிக்கலாம், வீடு வாசல் கட்டலாம், வேற என்ன பண்ணுவீங்க, வேற அதை வச்சு என்ன வேணாலும் இந்த உலகம் சார்ந்த விஷயத்த பண்ணலாம், அதை தாண்டி என்ன பண்ணுவீங்க, உயிர் பொருளை பார்த்தீர்களா, அதான் கேள்வி. உயிர் பொருளை பார்த்தீர்களா, எத்தனை பேர் உயிர் பொருளை பார்த்தீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த மெய்ப்பொருள் என்பதுதான் உயிர் பொருள், அந்த உயிர் பொருளை எத்தனை பேர் பார்த்தீங்க. ஒரு மனிதன் என்றைக்கு தனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தும் பொய், இறைவன் ஒன்றுதான் மெயின்ற பைத்தியகார தன்மைக்கு வரானா, அன்னைக்கு மட்டும்தான் அவனுக்கு நல்லதே நடக்கும். ஏன், அந்த சரணாகதி ஸ்டேஜில் தான் உங்க அகங்காரமே குறையும், அது வரைக்கும் குறையாது, அது வரைக்கும் ரெண்டு பேர் தான் இருப்பீங்க, இறைவன் ஒருத்தர் இருக்கேன் நான் ஒருத்தர் இருக்கேன், நான் இறைவனை தேடி போயிட்டே இருக்கின்றது போயிட்டே தான் இருப்பீங்க. ஏன், ரெண்டு எப்படிப்பா செட் ஆகும், இருக்கிறதே அது ஒண்ணுதான் சொல்லிட்டேன் நான். அப்ப அந்த ஒண்ணு நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அதன் தன்மைக்கே நீங்க போகணும், அதுவே ஆழ்ந்த அமைதிக்குள்ள இருக்கு. அது எப்படி ஆழ்ந்த அமைதிக்குள்ள இருக்கு, அப்ப அதுவாவே மாறணும், நீங்க ஆழ்ந்த அமைதிக்குள்ள போனீங்கன்னா தான் அதுவாவே மாற முடியும். அங்க போய் கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு பண வரவு செலவுகள் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது அதா இருக்கும், அது எப்படி அதாக இருக்கு, தெரிச்சு ஓடத்தான் செய்யும். அது இந்த உண்மையை உணரும் போது ஒரு மனிதன் பல விஷயங்களை கடந்து போவான், பல விஷயங்களை கடந்து போவான். எந்த மாதிரி விஷயங்களை கடந்து போவான், குடும்பம்னா என்னன்னு தெரியும், முதல்ல குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் எல்லாமே புரிய வரும். ஏன்னா முக்காவாசி பேர் இன்னைக்கு மாட்டிட்டு முழிக்கிறது குடும்பம்ன்ற விஷயத்த தான், கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல, உங்களுக்கு எது தேவையோ அதுவே தர்மம், நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுல எல்லாம் என்கிட்ட டிசிஷன் கேட்கவே உங்க புத்தியை யூஸ் பண்ணுங்க, நாட் மட்டும்தான் நான் கொடுப்பேன், அந்த நாட்டுக்கு உண்டான டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். ஏன், உங்க வாழ்விற்குண்டான முடிவுகளை உங்களது குருமார்களின் அருளோடு ஆசீர்வாதத்தோடு நீங்க தான் எடுக்கணும், நான் ஏன் எடுக்கணும், நான் வழி மட்டும்தான் காட்ட முடியும், யார் நடக்கிறது, நீங்க தான் நடக்கணும், நீங்க நடந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியும், இல்லைன்னா எப்படி போக முடியும். புரியுதா புரியலையா உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனது வாழ்விற்கு தேவையான அனைத்தும் இந்த உலகத்துல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்க முட்டாத்தனம் தான் பண்ணீங்க. குடும்பம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க,
குடு இன்பம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் என்னைக்குமே பஞ்சாயத்து தான். நல்லா கவனிக்கணும், குடு கூட்டல் இன்பம் இஸ் ஈக்குவல் டு குடும்பம். அப்ப என்ன, எனக்கு இன்பத்தை குடுன்னு போக கூடாது, நீங்க கொடுக்கணும், அதுதான் குடும்பம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல, இதான் சத்தியம். குடு இன்பம் தான் குடும்பமே தவிர, குடும்பம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று அதை வளர்த்து பேர்காலம் பண்றது குடும்பம் கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்கு நாமே கிரியேட் பண்ணி கொண்டது, நமக்கு நாமே பேர் வச்சுக்கிட்டது, நமக்கு நாமே பில்டப் வச்சுக்கிட்டது. அப்ப எப்படி இருக்கும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு மாபெரும் ரகசியங்கள் உங்களுக்கு நான் சொல்ற, குடும்பத்துல ஒரு பெண் ஆணையும் ஒரு ஆண் பெண்ணையும் கடைசி வரையும் புரிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை, இதுதான் சத்தியம். ஏன்னா இது வேற லெவல்ல இருக்கு, இது வேற எனர்ஜியில இருக்கு, இது வேற எனர்ஜியில இருக்கு. ஆணும் பெண்ணும் ரெண்டு எப்படி சேரும், எப்படி சேரும்? மேபி நடிக்கலாம், புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் கொஞ்சம் உணர்ந்துட்டேன், உங்களை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், அடுத்த செகண்டே மைண்ட் வேற மாதிரி திங்க் பண்ணும், எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்க? 72,000 தாட்ஸ், ஒரே 72,000 தாட்ஸ் டெய்லியும் வரதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான 72,000 தாட்ஸ் வருது. அப்ப அதுல எது நீங்க, எது நீங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். எதுவுமே நீங்கள் அல்ல. அப்ப குடும்பத்துல இருக்கும் போது நீங்க அப்படிலாம் முட்டாதனமா நினைச்சிடாதீங்க. உங்க பார்ட்னர் எல்லாம் ரெண்டு பேருமே புத்திசாலிங்க, ஏன்னா எல்லாருமே இறைவன்ட்ட, எல்லாத்துக்குள்ளயும் அது இருக்குன்ட்டேன், எல்லாத்துக்கும் அந்த தன்மை இருக்குன்ட்டேன், எல்லாத்துக்கும் அறிவு இருக்குன்ட்டேன். அப்ப என்ன சென்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும், ஆக்டிவிட்டிஸ் உண்மையா இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க தப்பான ஆள் பொய்யான ஆள் உங்களுக்கு மரியாதை கிடைக்கவே கிடைக்கும், ஏன்னா அவங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா. ஆரம்ப கட்டத்துல நீங்க உண்மையா இருந்து உங்களை அசிங்கப்படுத்தினாலும் அந்த தன்மையிலே நிலைத்து நீடித்து நின்றுட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை தான் நிக்கணும், அது வரைக்கும் நிக்கணும், வைராக்கியத்தோட நிக்கணும். அப்ப குடும்பத்துல என்ன, நீங்க போறீங்க ஒரு ஒரு உடலுறவு கொள்ளும் போது, ஓபனாவே பேசுவோமே, ஒரு உடலுறவு கொள்ளும் போது குடும்பத்துல நீங்க எப்படி, அதுல கூட அவகிட்ட இருந்து எனக்கு ஏதாவது இன்பம் கிடைக்குதான்ற ஒரு ஏக்கத்துலதான் எடுத்துக்கணும்னு தான் பாக்குறீங்களே தவிர, இந்த உயிருக்கு நான் என்ன கொடுக்கணும்னு பார்க்க மாட்டீங்க. நல்லா யோசிக்கணும், நான் சொல்றத நல்லா கவனிச்சு சிந்திச்சு பார்க்கணும். ஒரு உடல் உறவு நான் பண்றேன், ஒரு முத்தம் ஒண்ணு கொடுக்க போறேன், அந்த முத்தம் கொடுக்கும் போது கூட எனக்கு தான் இன்பம் வேணும்ன்ற தாட்ல தான் நான் கொடுக்க போறேன். உனக்கு நான் என்ன கொடுக்கணும்ன்ற தாட்ல நான் முத்தம் கொடுக்க போல, அதான் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? இந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களோட மூச்சு, நடை, உடை, பாவனை, அதிர்வு எல்லாத்துலயுமே உங்களோட கோர் வெளிப்படும். என்ன, எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு தேவைன்றது உங்க மனசுல இருக்கிறதுனால உங்க மனமானது இந்த அவுட்ரு வேர்ல்டுல அப்படியே பிரதிபலிக்கும். எங்க போனீங்கன்னாலும் மாட்டிப்பீங்க. உங்க கோரை நீங்க சரிபடுத்துற வரைக்கும் நீங்க தப்பு தப்பான வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா என்னதான் நீங்க விழிப்புணர்வா இருந்தீங்கனாலும் கோர் கரெக்டா இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களையே அறியாத கட்டத்திலையும் நல்லது பண்ண முடியும், இறைவனோட பேர் வரும், குருமார்களோட பேர் வரும். நீங்க தப்பான ஆளா இருந்தீங்கன்னா எங்கேயாவது மாட்டிப்பீங்க, 100% மாட்டிப்பீங்க, மாற்றுக்கிறதே கிடையாது.